வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன, கொடூரமான ஒரு ஹாரர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மூவில பாத்தீங்கன்னா, ஏதோ கொலை பண்றது வந்து சாக்லேட் சாப்பிடுறது போல அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க கொலையை ஃபுல்லுமே, அது கொடூரமா பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுதான் ரொம்பவே ட்விஸ்டா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இது தமிழப்புல தான் இருக்கு, இதோட தமிழப்புல இங்க விடியோ ரெஸ்ட் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஆல் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா த கிரேவ்ஸ். 2010 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா, அதாவது அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வழி மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி போனதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ஒரு கடையில் போய் கேட்பாங்க. அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் சொல்லும், பின்னாடி போய் பாருங்கள் நிறைய பேய் இந்த மாதிரி நிறையெல்லாம் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லேடி வந்து இவங்களை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிடும். இவங்களும் வந்து அங்கே போவாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்க பிரச்சனையே, அந்த லேடி தான் அனுப்பி வச்ச லேடி தான் அங்கே வந்து இன்னொருத்தனுக்கு வந்து கொடூரமாக கொலை பண்ணுற ஒருத்தனுக்கு வந்து சிக்னல் கொடுத்து வரவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொலை பண்ண சொல்லும். ரொம்பவே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்டாக போயிட்டு இருக்கும். இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அக்கா தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இடமா அப்படின்ட்டு நாங்களும் போகிறோன்ட்டு போயிடுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய இடம்லாம் இருக்கும், காரெல்லாம் நிறைய இருக்கும், அவங்களும் போயிட்டே இருப்பாங்க. மலை மேலே வந்து ஏறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும் அந்த இடம் ஃபுல்லுமே. அதையும் இவங்க பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு வீடு தெரியும். அந்த வீடுக்கு போனதுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அந்த கொடூரமாக கொலை பண்ணுற ஆள் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அவனும் வந்து அந்த லேடி ஒருத்தங்க வந்து இவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ரெண்டு பொண்ணுங்களை நான் வந்து அனுப்பி வச்சுருக்கேன் அவங்களே கொன்று அப்படின்ட்டு. இவனும் வந்து கொலை பண்ண பார்ப்பான், அவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அவங்களே அவனையே கொண்டுட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து போயிடுவாங்க. இன்னொருத்தன்ட்ட வந்து லிஃப்ட் கேட்பாங்க, அவனும் வந்து நல்லவன் நினச்சி லிஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டவனும் வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணுறவனாக தான் இருப்பான். ஏன்னா அவனும் வந்து கீழே வண்டி விட்டு இறங்கி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி வச்சுட்டு கொலை பண்ண பார்ப்பான். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த ஆவி தான் வந்து அவங்க உடம்புக்குள்ள பூந்து வித்தியாசமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. கடைசி அவங்க ரெண்டு பேர் வந்து எப்படி தப்பிக்கிறாங்களா இல்லையா, அதுதான் இந்த மூவி. இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர்த்திட்டருந்து தப்பிச்சு வந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அப்படியே போனதுக்கப்புறம் அங்கேயும் வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அதுதான் இந்த மூவி. ரொம்ப ட்விஸ்ட்மான ட்விஸ்ட்டாக கொண்டு வருவாங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப கொடூரமாக இருக்கும் சில சீன்ஸு, ரத்தம் எல்லாமே. இதோட தமிழ் பிள்ளைங்க இந்த வீடியோ ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.